கற்று நம்ம கூட கார்த்திக் அவர்கள் இருக்காங்க அவங்க கிட்ட செல்லக்குட்டி எப்படி சுறுசுறுப்பாகும் எப்படி அதுக்கு என்னென்ன விளையாட்டுகள் கொடுக்கணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நண்பன் நிகழ்ச்சி மூலயமா உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம் எனக்கு ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு வந்து எப்படி செல்லக்குட்டி வந்து சுறுசுறுப்பா வச்சுக்கிறத பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நான் வந்திருக்கேன் எப்படி வந்து வச்சுக்கலாம் இப்போ அதாவது ஒரு இப்போ உங்கள் வீட்டில் ஒரு செல்லக்குட்டி இருக்காங்கன்னா அவங்களை ரொம்ப சுறுசுறுப்பாக வச்சுக்கணும்னா அதுக்கு முதல்ல நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க அதை கேட்கணும் அளவு நீங்கள் அவங்கள வந்து ரெடி பண்ணி வச்சுக்கணும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டால் மட்டும்தான் அவங்க நீங்கள் சொல்கிறத கேட்பாங்க இப்போ அதுக்கு வந்து முதல் முதல் ஃபஸ்ட்டு படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எந்த பெரிய பிராணியோ செல்ல பிராணி எதுவாக இருந்தாலும் நீங்கள் மூணு வயசுலேருந்து ஒரு வருஷம் அதுக்குள்ளே இருந்து அந்த ஸ்டேஜுக்குள்ளே நீங்கள் அதை ட்ரெயின் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் என்ன சொன்னாலும் அவங்க கேட்பாங்க அதுதான் வந்து ஒரு பேசிக் அடிப்படையை இப்போ வந்து ஒரு பால் இருக்குது இந்த பாலை நான் அப்படி தூக்கி போடுறேன் அதை வந்து என்னோட செல்லப்பிராணி போய் எடுத்துகிட்டு வரணும் இதுதான் நம்மளோட பேசிக்கான ஒரு விளையாட்டு எந்த டாகாக இருந்தாலும் இதுதான் நம்ம எல்லாருமே எதிர்பார்ப்போம் அதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு ஒரு டாகோட மேலே முதுகு தண்டும் இந்த கால் ரெண்டு காலோட இதுவும் ரெண்டு க கனெக்டாக ஒரு ஒரு இடம் இருக்கும் பின்னாடி அதுக்கிட்ட சும்மா இப்படி ஒரு டேபிள் மேலே நம்ம கை எப்படியோ சாஃப்ட்டாக போகமோ அதுமாதிரி வச்சு லைட்டாக இந்த பிரஷ் பண்ணிங்கன்னா அது அது கீழே அப்படியே உட்கார் அதுக்கப்புறம் தெரியும் ஓஹோ நம்மளை உட்கார சொல்கிறாங்க அப்படின்னு உட்கா உட்கார்ந்துக்கணும் உட்காந்தோன்னே அதுக்கு பிடிச்சது பிஸ்கெட்டோ கேரட்டோ சிக்கனோ வெஜிடபிளோ எதுவாக இருந்தால் அதுக்கு எது ரொம்ப பிடிக்குமோ அதை நீங்கள் கையில் வச்சுக்கணும் கையில் வச்சுக்கிட்டு ஒரு குட்டி பால் இப்போ பெரிய பெரிய பால் ஆரம்பிக்கக்கூடாது சின்ன சின்ன பால் ரப்பர் பால் இருக்கில்ல குட்டி பால் அந்த பாலில் ஃபஸ்ட்டு அந்த பாலு கேரட் ரெண்டுமே உங்கள் கையில் இருக்கணும் அந்த பிஸ்கெட் பால் ரெண்டுத்தையுமே நீங்கள் இப்படி தூக்கி போடணும் தூக்கி போட்டோன்னா அது ஃபஸ்ட்டு போய் கேரட் தான் போய் எடுத்துகிட்டு வரும் அப்போ என்ன பண்ணணும் கேரட் எடுக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஆ சொல்லணும் நீங்கள் கேரட் ஒரு ஒரு கேரட் உள்ளே போட்டுவிட்டு ஆக்காமிச்சுன்னா இந்த பால் அதுக்கு அது அதோடய வாயில் வைக்கணும் வச்சதுக்கப்புறம் அதோட அந்த அந்த க கடிக்கும் போதும் அது ஓகே இது நம்ம பிடிக்கணும் இது நம்ம பிடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி அதுக்கு தோணும் அதுக்கப்புறம் அது போய் அதுவே போய் எடுக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் முதல் முறை அது அது வந்து ஒரு இதில் நடந்துருமா அப்படின்னா நடக்கவே நடக்காது அதிகபட்சம் நீங்கள் அதுக்கு ஒரு நாளைக்கு நீங்கள் பதின பதினஞ்சு நிமிஷம் அதுக்காக நீங்கள் ஒதுக்கணும் ஒதுக்குனா மட்டும்தான் நீங்கள் அது எந்த ஒரு பாலோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை சொல்கிறத போய் கேட்கும் இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு படினா இதுதான் இப்போ வந்து செல்லக்குட்டிகள் நம்ம வீட்டில் இருக்கும் போது அவங்ககிட்ட விளையாடும் போது அவங்க வந்து இப்போ சின்னதாக இருக்கும்போது போது வந்து கடிக்க வர்றது அந்த மாதிரி வந்து ரொம்ப ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி பண்ணுவாங்கள்ல அவங்கக்கிட்ட எப்படி பொறுமை என்னென்ன மாதிரி விளையாட்டுகள்லாம் அவங்கக்கிட்ட விளையாடணும் இப்போது செல்ல பிராணிகள் அதாவது செல்ல பிராணிகளோட நேச்சரே கடிக்கிறது தான் அது எதுவாக இருந்தாலும் சரி அது கடிக்கிறது மட்டும்தான் அதோட இதோட அது ஒரு இது குணாம்சம்னா இருக்குது அதை வந்து கடிக்கிறது வந்து எப்படி நம்ம அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா இப்போ உங்கள் செல்ல பிராணி இப்போ இப்போ நீங்கள் வளர்க்குறீங்கன்னா அது உங்களை கடிக்க போகிறது கிடையாது இப்போ வீட்டில் யாராவது ஒருத்தவங்க சும்மா செல்லமாக தான் கிடைக்கும் எந்த ஒரு இதுவுமே ரொம்ப கோவமாக எதுவும் கடிக்க போகிறது கிடையாது செல்லமாக கடிக்கிறப்ப நீங்கள் என்ன பண்ணணுன்னா கடிக்காத அப்படின்னு சொல்லி இப்படி கடிக்கிறப்ப வாய் இப்படி தள்ளி விடணும் தள்ளி விடனா அது என்ன நினைக்கும் ஓஹோ நம்ம பண்ணுறது ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிக்கல அதனால் தள்ளி விட்றாங்க அப்படின்னு நினைக்கும் இல்லை அதை மாரியும் திரும்பவும் கடிக்க வருது அடுத்த ஸ்டேஜுக்கு போய் திரும்பவும் கடிக்க வருது அப்படின்னா அதே மாதிரி தான் அதுக்கு பிடிச்ச ஒரு பிஸ்கெட் வச்சுக்கிட்டு அதுக்கு அதுக்கு கடிக்க போகிற நேரத்தில் அது வாய்க்கிட்ட போய் நடக்கு அந்த பிஸ்கெட் கொடுக்கக்கூடாது திரும்ப நம்ம கைக்கு எடுத்து வச்சுக்கணும் திரும்ப தலையை கோதி விடணும் கோதினா திரும்ப அதை அப்படியே வால் அடி கீழே உக்காரும் அப்போ அந்த பிஸ்கெட்டை கொடுக்கணும் அப்போ அதுக்கு என்ன தெரியுன்னா ஓஹோ நம்ம கடிக்கிறது அவங்களுக்கு பிடிக்கல அதனால் நம்ம இது பண்ணி விட்றாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லை அதை மாரியும் என் டாக் கடிக்கிறது அப்படின்னா இப்போது இப்போ ஒரு 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 குடும்பத்தில் நீங்கள் நாலு பேர் இருக்கீங்கன்னா அந்த ஒரு டாக் யாராவது ஒருத்தவங்கிட்ட மட்டும்தான் ரொம்ப ஒரு அட்டாச்ச்டாக இருக்கும் ரொம்ப ஒரு அது வந்து யாராவில் இருக்கலாம் சின்ன குழந்தையாக இருக்கலாம் பெரியவங்களாக இருக்கான் அவங்க சொன்னால் மட்டும் அந்த டாக் எடுத்து வேணாலும் கேட்கும் அப்போ வந்து அந்த டாக் வந்து கடிக்க போகிற நேரத்தில் இவங்க வந்து அதை இக்னோர் பண்ணுற மாதிரி அதாவது அவாய்ட் பண்ணுற மாதிரி அதை பண்ணணும் நான் அவங்ககிட்ட மாட்டேன் அது கிட்டக்கு வந்துன்னா திருப்பிக்கிட்டு போகணும் அது நம்ம இங்கே எப்போதும் வந்தோடனே தூக்கி கொஞ்சம் இங்கே பிற மாதிரிலாம் கொஞ்சம் கூடாது அது மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தால் நம்ம பண்ணுறது எதுவும் ஒன்று அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி அதோட உள்ளே போய்ட்டு வேலை செஞ்சு அதுக்கப்புறம் அதுலேருந்து அது கொஞ்சம் கொஞ்சமாக வெளில வரும் செல்லட்டிக்கு கூட எப்படி விளையாடணும் அவங்களை எப்படி வந்து சுறுசுறுப்பாக வச்சுக்கணுன்றதை கார்த்திக் ரொம்ப அருமையாக சொல்லிட்டு இருக்காரு மேலும் தெரிஞ்சுக்கலாம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து எல்லாருமே வந்து அவங்க வீட்டில் வந்து ஒரு செல்லக்குட்டிகள் இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க ஆனால் வந்து அவங்களுக்கு இருக்கிற சூழ்நிலைனால அது கூட வந்து நேரம் வந்து அவங்களால ரொம்ப செலவழிக்க முடியல அப்படி இருக்கிற ஒரு நேரத்தில் வந்து எப்படி அவங்க வந்து என்னென்ன மாதிரியான விளையாட்டுகள்லாம் விளையாடலாம் இப்போ நம்ம செல்லக்குட்டி கூட விளையாட்டுகள் அப்படின்னா எடுத்தோன்னே நம்ம வந்து வாங்க போங்க அப்படின்னா யாருமே கேட்க மாட்டாங்க அதுக்கு வந்து அதுக்கும் முதல்ல என்ன என்ன விஷயம்னா முதல்ல அவங்க நீங்கள் வந்து வாக்கிங் கூட்டு போகணும் அது உங்களுக்கு காலில் டைம் இருந்தாலும் சரி ஈவினிங் டைம் நைட்டு டைம் இருந்தாலும் எப்போ டைம் இருந்தாலும் நைட்டு ஆஃப்டர் எய்ட்டு ஒம்பது மணிக்கு அப்புறம் கூட நீங்கள் வாக்கிங் கூட்டு போகலாம் அவங்க வாக்கிங் கூட்டு போகிறப்ப சும்மா நார்மலாக நம்மளும் நடந்துகிட்டு ஃபோன் பேசிக்கிட்டு அப்படிலாம் போனிங்கன்னா அவங்க கொஞ்சம் ட்ரெயினாகவே லேட் ஆகும் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எப்போதுமே அவங்களுக்கு பிடிச்ச ஒரு பிஸ்கெட் பாக்கெட் கையில் வச்சுக்கணும் வச்சுக்கிட்டு கொஞ்சம் தூரம் நடக்க நடக்க விடணும் அப்புறம் அவங்க பேரை சொல்லி இப்போ ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஓரியோ இருக்குன்னா ஓரியோ கம் கம் கோ 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 அப்படின்னா கொஞ்சம் ஓடுவாங்க நீங்களும் அவங்க கூட கொஞ்சம் தானே ஓடணும் அப்போ கோ கோ ஓடணும் ஓடனா அப்போ ஓடணும் இவங்க ஓடனா நம்மளும் ஓடணும் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த அந்த சென்ஸ் உள்ளே போகும் அது மாதிரி டெய்லி ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் நீங்கள் மாதிரி ஓட ஓட ஓட்டு பழகிட்டிங்கன்னா அவங்க அட் ஓகே கோ அப்படினா ஓடணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி அந்த ஒரு அலர்ட் வந்து அவங்களுக்கு மைண்டில் ஃபிக்ஸ் ஆகிடும் ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே வரீங்க வீட்டுக்குள்ளே வந்து நார்மலாக விட்டுருட்டிங்க தண்ணி குடிக்கட்டும் தண்ணி குடிக்கிற உடனே அவனுக்கு பிடிச்சது பாலோ பிஸ்கட்டோ எதுவாக இருந்தாலும் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு அந்த அந்த பிஸ்கட் நீங்கள் தூக்கி போடணும் அப்படி திக் பண்ணி கோ 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 கோன்னு அப்போ நீங்களும் அவன் கூட போடணும் அப்போ அந்த அந்த பால் அங்கே போய்ட்டுனா அவனை எடுக்க விடக்கூடாது எடுத்து திரும்பிட்டோன்னா திரும்ப நார்மல் அதில் அதில் வந்து அவனுக்கு ஒரு இதுவே இருக்காது ஒரு சுவாரஸ்யமே இருக்காது அவனுக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம எடுக்க விடாத மாதிரி தடுத்து அதை நம்ம கிட்டே பிடிக்கிக்கணும் அப்போ தான் அவனுக்கு அது இன்னும் ஒரு ஆர்வம் அதிகமாகவும் இன்னும் கொஞ்சம் விளாடணுன்ற ஒரு தன்மை அவனுக்குள்ளே இறங்கும் ஒரு பாலோ எதுவோ எதுவோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அவன் போய் முன்னாடி நம்ம அதை போய் எடுத்துடணும் எடுத்துகிட்டு அந்த ஒரே ஒரு விஷயத்தை வச்சு நீங்கள் ஒரு டென் மினிட்ஸ் அதை நீங்கள் எப்படினா விளாட்லாம் ஒரு சோஃபா மேலே தூக்கி போடலாம் இல்லை டிவி மேலே வச்சுக்கலாம் இல்லை என் டாக் வந்து ஜம்ப் ஆக நல்லா ஜம்ப் பண்ணணும்னா அதை நீங்கள் தூக்கி 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 அப்படியே இப்படி வச்சுன்னா அது ஜம்ப் ஆகி ஜம்ப் ஆகி வந்துகிட்டே இருப்பான் ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ண 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 அவன் என்ன கொஞ்சம் ஆக்டிவாகவும் கொஞ்சம் இதுவாகவும் இருப்பான் இப்போ வந்து நம்ம செல்ல பிராணிகளை வந்து அவங்க வந்து நடக்கிறதுக்குலாம் நம்ம கூட்டிட்டு போவோம் அப்போ வந்து நம்ம பெல்ட் தான் கூட்டிட்டு போவோம் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் வந்து அவங்க ஓடிடுவாங்கன்றத வந்து நம்ம எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கோம் நம்ம மேலே நம்பிக்கை இருந்தால் அவங்க ஓட மாட்டாங்க கழட்டி விட்டா கூட இப்போ வந்து அவங்க ஓடக்கூடாது இப்போ இப்போ எப்படி நான் வந்து பெல்ட்டை கழட்டி விடணும் ஆனால் அவங்க ஓடவும் கூடாது அதுக்கு ஏதாவது தனி பயிற்சிகள் இருக்கா கண்டிப்பா இருக்கு இப்போது நீங்கள் நீங்கள் இப்போ நீங்கள் உங்கள் செல்லி வாக்கிங் கூட்டு போகிறீங்க அப்போ வந்து அவன் ஓ அவன் வந்து நீங்கள் உங்களுக்கு பயமாக இருக்கும் அஹா இந்த நேரத்தை நம்ம அவுத்துட்டா ஓடிடுவானோ அப்படின்னா நீங்கள் வந்து அவனை பிடிச்சி கூடாது மீன்ஸ் இழுக்கக்கூடாது நீங்கள் என்ன பண்ணான் அவன் ஓடணும்னு நினைக்கிறப்ப நீங்கள் கொஞ்ச நேரம் அவங்க கூட ஓடணும் அப்போ தான் உங்கள்கிட்ட ஓடாமல் இருப்பான் கொஞ்சம் நேரம் ரொம்ப தூரம் ஓட மாட்டான் அவனுமே இப்போ நம்மள மாதிரி தான் கொஞ்சம் நமக்குமே ஒரு மாதிரி டேட் ஆகும் அதேமாதிரி அவன் ஓடுற வரைக்கும் நீங்கள் உங்களால் மேக்ஸிமம் முடியும் எவ்வளோ தர முடியுமோ அவ்வளோ தூரம் அவனை கொஞ்சம் நேரம் எடுத்துட்டு ஓடுங்க அவன் ஓடுறப்போ ஓகே இவங்க நம்மளும் ஓடுறான் அப்படின்ற மாதிரி இருப்பான் அதே இப்போது இப்போ உங்கள் வீட்டில் நீங்கள் வளர்க்குறீங்கன்னா அந்த செல்ல செல்லப்பிராணி நீங்கள் சொல்கிறதுக்கு உங்கள் சொல்கிறதுக்கு மட்டும் அதிகமான ஒரு ஈடுபாடோடு உங்கள் மேலே ரொம்ப ஒரு அதிக ஆர்வத்தோடு இருக்கும் அப்படின்றப்போ நீங்கள் வந்து அதை வந்து வெளியில் கூப்பிட்டு போனாலோ நீங்கள் எது நீங்கள் அவுத்து விட்டால் கூட நீங்கள் வான்னு சொன்னால் உடனே வந்துடுவான் இப்போ இதுவே உங்கள் செல்லப்பிராணி நான் வாக்கிங் கூட்டு போய் நான் அவுத்து விட்டால் வான்னு சொன்னால் வரமாட்டான் ஆமாம் அதுதான் அவங்களுக்கு அவங்களுக்கு ஓடணும்னு நினைக்கிறனாத்தையும் நீங்கள் அவங்க கூட கொஞ்சம் நேரம் ஓடிடணும் மாதிரி ஒரு சில நேரத்தை நீங்கள் அப்படி வாக்கிங் கூட்டு போகிறப்ப இவங்க சைட்லேயே எப்படி இழுத்து எடுத்துகிட்டு போவாங்க அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அதை அந்த அவங்க போய் பார்க்கணுன்றாங்க அப்படினாத்த நீங்கள் ஆ அந்த நேரத்து நீங்கள் பிடிச்சி உங்கள் பக்கம் இருக்கக்கூடாது அவங்க கூட அப்படியே போய்ட்டு அப்படியே அவனை அவனை அதாவது அவங்க வழிக்கு நம்ம போய் தான் அவங்க நம்ம வழி கொண்டாட முடியும் ஆமாம் அதுதான் பேசிக்கான ஒரு விஷயம் அவங்க அந்த நேரத்தில் அந்த சைட்டில் போயிட்டு அவங்க கூட அதுக்கப்புறம் அதுக்கப்புறையே சுற்றி கொண்டாட வரணும் அப்புறம் ஓடணும் அன்றைக்க இடத்துல ஓடணும் ஒரு சின்னத்தில் கத்திக்கிட்டே இருப்பான் அந்த நேரத்து நீங்கள் அவங்க அந்த அந்த இடத்துக்கே போகக்கூடாது அவன் இங்கே கத்துறான்னா அப்படியே இந்த பக்கமாக நீங்கள் மாதிரி வேறு ரூட்டு காஸ்ட் வந்துடணும் ஆமா ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கிற நேரத்தில் என்ன பண்ண கத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்ற நேரத்தில் என்ன பண்ணும் கையில பிஸ்கெட் வச்சிருக்கீங்க இப்போது பிஸ்கெட் வச்சிருப்பீங்க ரெண்டு பிஸ்கெட்டை கொடுத்து தலையில கோதி விட்டீங்கன்னா கத்த மாட்டோம் ஓகே நம்ம நார்மல் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரி ஜாலியாக வீட்டுக்கு வந்துரும் இன்றைய நண்பன் நிகழ்ச்சியில் கற்றுப்பழகு பகுதியில் ரொம்ப அருமையா வந்து பயிற்சிகள் பத்தி சொன்னீங்க ரொம்பவே நன்றி ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி வணக்கம்